பிரைஸ் தி லார்ட். இந்த வைவல் ப்ரோக்ராமுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த வைவல் ப்ரோக்ராமில் இன்டர்நெட்டை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர், பேசலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பிரதர். அவனுடைய கிருபையில் சொல்லுங்கள் பிரதர். இன்னைக்கு வா, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யூத் எல்லாம் இன்டர்நெட்டுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, அது உண்மை தானே பிரதர்? யூத் எல்லாம்னு சொல்கிறது காட்டிலும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் அநேக பேர் இன்டர்நெட்டில் அடிமையாக இருக்கிறாங்க. சரி பிரதர், இப்போ எல்லாருக்குமே இன்டர்நெட் ஒரு அவசியமாக இருக்கிறது, அப்படி தானே பிரதர்? இன்டர்நெட் இல்லைன்னா இந்த உலகமே எங்கே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட இன்டர்நெட் தேவை. நீங்கள் பேங்க் பார்த்தீங்கன்னா பேங்க் நெட்ஒர்க்கு இன்டர்நெட்லன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி ஜாம் ஆயிரும். இன்னைக்கு உலகமே இன்டர்நெட் இல்லைனா ஒரு சம்பித்து போயிடும், அப்படி ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கு. அதனால் இன்டர்நெட் ரொம்ப ரொம்ப அவசியமானது பிரதர். பிரதர், இந்த இன்டர்நெட் இப்போ யூஸ் பண்ணிட்டு தப்பாக ரைட்டாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க பிரதர்? பிரதர், நீங்கள் கேள்வி கேட்க முடிச்சுலேயே தப்பாக ரைட்டா. ஏன் அப்படி கேட்கீங்க? நான் இன்டர்நெட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறக்கு பதிலாக ஏன் ரெண்டு ஆன்சர் ஏன் வைக்கிங்க? அப்போ உங்களுக்கே தெரியுது சில நேரத்தில் நீங்கள் தவறாக யூஸ் பண்ணுறோம், சில நேரத்தில் சரியாக யூஸ் பண்ணுறோம். அதை நீங்கள் தெரிஞ்சதுன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஆமாம் பிரதர். அப்போ நான் சொல்கிற காரியம் என்னென்னா, நீங்கள் சரியானதுக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா அது தவறு இல்லை, தவறானதுக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா அது தவறு. பிரதர், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சரி சரியாக தவறுன்னு சொல்கிறீங்க, ஆனால் எது சரி பிரதர் நீங்கள் கொஞ்சம் விளக்கி சொன்னால் நல்லாயிருக்கும் பிரதர். பிரதர், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எல்கேஜி பிள்ளைகள்கிட்ட கூட அவங்க இன்டர்நெட் இல்லாமல் அவங்க சப்ஜெக்டை படிக்க முடியல. ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய மேட்ரு டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்குது, விக்கிமீடியா இப்படி நிறைய ப்ரௌசிங் சென்டரில் போய் நிறைய பிள்ளைகள் நெட்டில் பல மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு தெரியுமா? ஃபோட்டோஸ் சம் கலெக்ஷன்ஸ் அப்படி கலெக்ஷன் பண்ணுறதுக்கெலாம் அவங்க அதை நெட் யூஸ் பண்ணிட்டுருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா காலேஜ் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் இந்த மாதிரி காரியங்களுக்கெலாம் நெட் யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இன்டர்நெட் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு பயன்படுத்துவது சரிதான் பிரதர். சரிங்கிறது கரெக்டாக சொல்லிட்டீங்க, ஆனால் உங்கள் தவறுங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் பிரதர். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு யூத்துக்களுக்கு இது ஒரு பிரயோஜனமாக இருக்கும். பிரதர், ஒரு காலத்தில் நம்ம எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் இப்படி பல சோசியல் மீடியா வந்திருக்குது. நான் இன்றைக்கி சொல்ல வர்ற காரியம்னா, படிக்கிற காலத்தில் படிக்க வேண்டிய நேரத்தை படிக்கிறதுக்கு பயன்படுத்தாமல், அதே போல பிள்ளைகள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடுக்காமல் அந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணுவது தவறு. ஏன் பிரதர், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம இருக்கிறாங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் செல்போன் எடுத்தோன்னு வச்சுங்களேன், நம்ம அப்படி ஜஸ்ட் அந்த யூடியூப்லேயோ இல்லை ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ஸோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ஸ்டேட்டஸை பார்த்தா கூட பல மணி நேரம் ஓடிடுது. டைம் போனதே தெரியுதா நிறைய பேருக்கு? தெரியல பிரதர். நம்ம இன்னைக்கு அதான் கேட்குறேங்க, டைம் போனதே தெரியல. ஆனால் நிறைய பேருக்கு ஜோமெட்ரிக்கு மனங்களை போட்டு டைமை பார்ப்பாங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஜோம் பண்ணிட்டாமா? ஏன் இந்த உலகத்தின் மேலே உள்ள ஈர்ப்பு அவங்கள கவர்ந்து இழுத்துருது பிரதர். ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்து இன்னைக்கு வாலிபர்களுக்கு சரியாக கொடுக்க முடியாததுனால அவங்க பாவத்தில் விழுந்துறாங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாக கொடுத்தா அவங்க பாவத்தில் விட மாட்டாங்களா? இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறான். பாவம் சூழ்ந்திருக்கிற இடத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான்னா, இவன் பரிசுத்தத்தை எதிர்நோக்கிறான்னா என் ஆண்டவர் கை தூக்கி அவனை மேலே தூக்கி கொண்டு வந்துடுவார் பிரதர். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்னென்னா ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை கொடுக்கறது இல்லை. பிரதர், நெட்டுன்னு என்ன பிரதர்? வலை பிரதர். இந்த சிலந்தி பூச்சினுடைய நெட்டில் அந்த சிலந்தி பூச்சி மாட்டி தவிக்கும் பார்த்துருக்கீங்களா? விழுந்து வெளியே வளர முடியாம தவிக்கிறோம் பிரதர். பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு, 1 பேதுரு 5:8 பாத்தீங்கன்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாம் இருங்கள், விழித்திருங்கள். ஏன் அப்படி சொல்லிருக்குன்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில விழிச்சு இருக்காம ஜாக்கிரது இல்லாமல் போகிற அந்த இன்டர்நெட்னால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை விழுந்துற. ஏன்னா உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம என்று வகை தேடி சுற்றி தீர்க்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனைவருடைய வாழ்க்கையில் நீங்கள் விழிப்பு இல்லாமல் அந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணதுனால தான் மாட்டியிருக்கீங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு நெட்டிசன் அதில் ஒரு அடிமையாக இருக்கிறீங்களா? நீங்கள் ஏசப்பா உங்கள் கை தூக்கி விட விரும்புகிறான். நீங்கள் ஏசப்பா பார்த்து ஏசப்பா என்னை கை தூக்கி விடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க, கட்டாயம் உங்க வாழ்க்கையிலும் ஏசப்பா கட்டாயம் கை தூக்கி விடுவார். பிரதர், நீங்க சொன்ன ஆலோசனை நல்லா இருந்துச்சு பிரதர், தேங்க்யூ. அது வந்து நீங்க நிறைய இன்றைய காலத்துல யூத்துக்களுக்கு நல்ல பிரயோஜனமா இருந்திருக்கும். சரி, நம்ம பிரேயர் பண்ணுவோமா? அன்புள்ளே சுவாமி, நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம்.
நேரத்தில் நாங்கள் இன்டர்நெட்டை குறித்து நாங்கள் பேசணும். இப்பொழுது கூட மீள முடியாதபடி இன்டர்நெட் இன்னும் பாவத்தில் சிக்கி தவிக்கும் பிள்ளைகளை நீங்கள் மீட்டெடுங்க, நீங்கள் கருணிட்டு அவங்கள தூக்கி எடுங்க. சுவாமி இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம். காட் பிளஸ் யூ, பாய்.